ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு சிங்கிள் ட்ராவலராக இருக்கீங்க, அதுவும் மதுரை டு சிதம்பரம் ரொம்பவே எக்கனாமிக்கலாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மதுரையில் இருக்கிற பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் விருத்தாச்சலம் வரைக்கும் டிக்கெட் எடுத்தேன். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 105 ரூபீஸ். இதே நீங்கள் சிதம்பரம் வரைக்கும் எடுத்தீங்கன்னா 115 ரூபீஸ் தான். இதோட ஒரு 10 ரூபீஸ் தான் அதிகம். நான் ஏறின ட்ரெயின் வந்து கொல்லம்லேருந்து சென்னை போகிற சென்னை எக்மோர் எக்ஸ்பிரஸ் தான். 6:50 வர வேண்டிய ட்ரெயின் 7:30 தான் வந்தது. ஒரு 40 மினிட்ஸ் டிலேவாக தான் வந்தது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருந்தது. கொஞ்ச நேரம் ஸ்டாண்டிங்கில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் இடம் காலியாச்சு, அதனால் மேலே ஏறி உக்காந்துட்டேன். என்ன தான் மதுரைக்கு வரும்போது ஒரு 40 மினிட்ஸ் டிலே இருந்தாலும், விருத்தாச்சலம் ரீச் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட 11:00 வந்து ரீச் பண்ணாங்க. சரி ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடக்கணும். ஆட்டோவில் கேட்டு பார்த்தேன், 60 ரூபீஸ் ஆகும்னு சொன்னாங்க. நீங்கள் சிங்கிளாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் நடந்து வந்துடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அண்டு நீங்கள் சப்போஸ் கப்பலாக வரீங்க, இல்லை வீட்டில் பேரண்ட்ஸோடு வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி போகிறதே நல்லது. நான் வந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தவங்களும் 4 பேர் நடந்து தான் வந்தாங்க. ஸோ நான் அவங்க கூடயே நடந்து வந்துட்டேன். கரெக்டாக விருத்தாச்சலம் பஸ் ஸ்டாண்டு வந்து சேரும்போது ஒரு 11:30 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே சேலம் டு சிதம்பரம் பஸ் வந்தது. சரின்னு அதில் ஏறி உக்காந்துட்டேன். ஸோ நான் இறங்க வேண்டியது புவனகிரி தான். ஸோ விருத்தாச்சலத்துலேருந்து புவனகிரி வர 50 ரூபீஸ் டிக்கெட் ஃபேர். இதே நீங்கள் சிதம்பரத்துக்கு எடுத்தீங்கன்னா 60 ரூபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 ரூபீஸ் தான். ஸோ டோட்டலாக நம்ம வந்த காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போமா. மதுரையில் இருந்து விருத்தாச்சலம் வரத்துக்கு ஒரு 105 ரூபீஸ். ஸோ விருத்தாச்சலத்துலேருந்து புவனகிரி வரத்துக்கு எனக்கு 50 ரூபீஸ், டோட்டலாக 155 ரூபீஸ் ஆச்சு. இதே நீங்கள் மதுரையில் இருந்தே சிதம்பரம் டிக்கெட் எடுத்திருந்தீங்கன்னா 115 ரூபீஸில் முடிஞ்சிருக்கும். பட் ஆனால் அங்கேருந்து திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேருந்து திருப்பியும் பஸ்ஸு பிடிச்சி இங்கே வரத்துக்கு எனக்கு இதை விடையே ஃபேர் அதிகமாக தான் போயிருக்கும். அதே சமயம் டைமிங் கரெக்டாக இல்லை. சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கவே கிட்டத்தட்ட 2:30 ஆகிருக்கும் நைட்டு. ஸோ இப்போ நான் புவனகிரி வந்தது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:45 வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதேமாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.